ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட நடிப்பில் மாசா வெளியான பீஸ்ட் திரைப்படத்தோட 21வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அண்ட் 21 நாள் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்தில் விஜய், பூஜா ஹைட்டே, யோகி பாபா ஆகியோர் நடித்து ஒரு பிளாக் காமெடி ஆக்ஷன் ஃபிலிமாக April 13 திரையரங்குகளில் வெளிவந்த திரைப்படம் தான் பீஸ்ட். அண்ட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி நல்ல ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதனால் இந்த திரைப்படம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் விமர்சனங்கள் பெற்றிருந்தாலும் கூட விஜய் படம் நார்மலாக கலெக்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படமும் கலெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் முதல் 2 நாட்கள்லயே வசூல வாரி குவிச்சதுனால அடுத்தடுத்த நாட்கள்ல ரொம்பவே தொய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 கோடி. 160 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 21வது நாளில் தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் கேரளாவில் 2 லட்சமும் கர்நாடகாவில் 2 லட்சமும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் இந்த திரைப்படம் 21வது நாளில் 3 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் நார்த் இந்தியாவில் 1 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று ரம்ஜான் ஹாலிடே அப்படின்றதுனால இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 48 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு 21வது நாளில். அண்ட் ஓவர்சீஸில் 1 லட்சத்தை கலெக்ட் பண்ணி வேர்ல்ட்வைடாக ஓவராலாக 21வது நாளில் 49 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு பீஸ்ட் திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படம் இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு வேர்ல்ட்வைடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 நாட்களில் மொத்தமாக 244.02 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு பீஸ்ட் திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படம் நார்மலாக விஜய் திரைப்படம் கலெக்ட் பண்ணுறது தான், ஆனால் இந்த திரைப்படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்புக்கு 300 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க குறுகிய காலத்திலே. ஆனால் இந்த திரைப்படத்தோட கடுமையான விமர்சனங்களால் அந்த 300 கோடி ரொம்பவே கனவாகவே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். 300 கோடியை தொடர்றதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகுனே தெரியல. அண்ட் இந்த திரைப்படத்தை பற்றினா உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே.